வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. கோவை கார் வெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை. மாநகரின் பாதுகாப்பை வலுப்படுத்த 3 புதிய காவல் நிலையங்கள் அமைக்கவும் உத்தரவு. கார் வெடிப்பு தொடர்பாக கோவையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாம். டிஐஜி வந்தனா, எஸ்பி ஸ்ரீஜித் தமிழ்நாடு காவல்துறையினருடன் ஆலோசனை. கார் வெடிப்பு வழக்கில் கைதான 5 பேருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். நாளை மாலை ஆஜர்படுத்த கோவை. இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டிய சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. மக்களை பீதிக்கு உள்ளாக்கும் காரியங்களை தமிழக பாஜக தலைமை செய்வதாக முரசொலியில் விமர்சனம். ஆதாயம் தேடும் துடிப்பு மட்டுமே அண்ணாமலை பேட்டியில் தெரிவதாகவும் காட்டம். தமிழுக்கு முடிவுரை எழுத முயற்சிப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். வாடகை தாய் மூலம் நயன்தாரா குழந்தை பெற்ற விவகாரம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி விதி மீறவில்லை என அரசு அறிக்கை. தேவர் தங்க கவசத்தை வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிப்பு. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். முட்டை விலை ஒரே நாளில் 25 காசுகள் அதிகரிப்பு. வடமாநிலங்களுக்கான ஏற்றுமதி அதிகரித்ததால் 5 ரூபாயாக விலையேற்றம். சோனியா, ராகுல், மன்மோகன் உள்ளிட்ட 47 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை அமைத்தார் தலைவர் கார்கே. தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாய்ப்பு. சசி தரூருக்கு இடம் மறுப்பு. செங்கல்பட்டு அருகே மயானத்தில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடலிலிருந்து தலை மாயம். சூரிய கிரகணத்தின் போது மாந்திரீகமா என போலீசார் விசாரணை. ஆன்லைன் ரம்மியால் கடனில் சிக்கிய இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. மன்னித்து விடுமாறு பெற்றோருக்கு உருக்கமான வாய்ஸ் மெசேஜ். இரண்டு மணி நேரம் வாட்ஸ்அப் சேவை முடங்கிய விவகாரம். 5 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க மத்திய அரசு உத்தரவு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வணிக கட்டடத்தில் திடீர் தீ விபத்து. கட்டடத்தின் 1 பகுதி உடைந்து விழுந்தது. T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அதிர்ச்சி தோல்வி. மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லீவிஸ் முறையில் 5 ரன்களில் அயர்லாந்து வெற்றி. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இன்று 3 ஆட்டங்கள். சிட்னியில் 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா.